தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அருட்தந்தையருக்கும் இறை மக்களாகிய உங்கள் அனைவருக்கும் தூய கார்மேல் அன்னை அன்பியும் திரு இருதய ஆண்டவர் அன்பியும் தூய வியாகுள அன்னை அன்பிய இறைமக்கள் சார்பாக இனிதான மாலை வணக்கத்தையும் திருவிழா வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இன்று நாம் திருப்பலியில் சிந்திக்க இருக்கும் மறைவுரை தலைப்பு புனிதரின் வாழ்வின் செயல்பாடுகளை இன்றைய சூழலில் நடைமுறைப்படுத்த இயலுமா என்பதாகும். புனித பவுலடியார் பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகத்தில், எனக்கு வலுவூட்டுகின்ற இறைவனின் துணை கொண்டு என்னால் எதையும் செய்ய எனக்கு ஆற்றல் உண்டு என்று கூறுகிறார். ஆகவே அவரின் கூற்றின்படி நம் புனிதரின் வாழ்வின் செயல்பாடுகளை நாம் இன்றைய சூழலில் நடைமுறைப்படுத்த இயலும். நம் புனிதரை பின்பற்றி வாழும்போதும் அவரை போலவே செயல்படும் பொழுதும் நமக்கு பல துன்பங்களும் சோதனைகளும் எதிர்ப்புகளும் ஏற்று பேச்சுகளும் வரும். ஆனால் கடவுளின் அருட்துணை நமக்கு இருக்கும்போது இந்த துன்பங்களையும் எதிர்ப்புகளையும் நாம் பொருட்படுத்தாமல் புனிதரை போலவே இன்றைய சூழ்நிலையில் நம்மால் வாழ முடியும். நம் புனிதரும் பல எதிர்ப்புகள் மத்தியில்தான் நற்செய்தியை வாழ்வாக்கினார். ஆகவே நாம் ஆண்டவரோடு உள்ள உறவில் நிலைத்திருப்போம், துணிவுடன் நடந்து கொள்வோம், வலிமையுடன் செயல்படுவோம். ஆண்டவரோடு இணைந்திருக்கும் போது நம்மால் புனிதரை போலவே எல்லா சூழ்நிலைகளிலும் நற்செய்திக்கேற்ப வாழ முடியும் என்பதில் எவ்வித ஐயமும் இல்லை. ஆகவே நாம் எப்போதும் ஆண்டவரின் அருத்துணையில் இருக்கும் வரம் வேண்டி இத்திருப்பலியில் பங்கேற்போம். பலியை இறைவனுக்கு ஏற்ற ஒப்பற்ற பலியாக, நன்றி பலியாக, கடந்த 10 நாட்கள் இறைவன் நம் புனிதரின் பரிந்துரையின் வழியாக நமக்கு ஆசீர் வழங்கியதற்கு நன்றியாக இப்பலியை ஒப்புக் கொடுப்போம். இந்த ஒப்பற்ற பலியை ஆண்டவர் பாதத்தில் ஒப்புக் கொடுக்க நீங்களும் நாங்களும் தகுதியற்றவர்கள். எனவே இறை பாதத்தில் முழுமையான தகுதியை பெறும் பொருட்டு நாம் செய்த குற்றங்களை எல்லாம் எண்ணி பார்த்து மனவருந்தி மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாமல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும்
பாவங்கள் பல செய்தேன். ஏன் பாவமே, ஏன் பாவமே, ஏன் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வான தூதர் புனித அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்கள் குற்றங்கள் அனைத்தையும் மன்னித்து நம் அனைவருக்கும் நாம் விரும்புகின்ற விண்ணக வாழ்வை வழங்குவாராக. எங்கள் நாட்டில் உமது மீட்பின் அச்செய்தியை அறிவிக்க புனித ஜான் தே பிரிட்டோவின் இதயத்தை உம்மீதும் மக்கள் மீதும் கொண்ட குன்றா அன்பினால் நிரப்பினீரே. அவரது சாட்சியத்தாலும் பரிந்துரையாலும் உறுதிப்படுத்தப்பட்டு நற்செய்தியை நாங்கள் சுவைத்து மகிழவும் எங்களோடு வாழும் மக்களுக்கு அதை துணிவோடு அறிவிக்கவும் எங்களுக்கு அருள்வீராக. உமோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து
ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். உன் ஒளி விடியல் மேல் எழும். இறைவாக்கினர் எசையா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 58, இறைவார்த்தைகள் 7-10 முடிய. ஆண்டவர் கூறுவது, பசித்தோருக்கு உங்கள் உணவை பகிர்ந்து கொடுப்பதும், தங்க இடமில்லாத வலியோரை உங்கள் இல்லத்திற்கு அழைத்து வருவதும், உடையுற்றோரை காணும்போது அவர்களுக்கு உடுக்க கொடுப்பதும் உங்கள் இனத்தாருக்கும் உங்களை மறைத்து கொள்வாதிருப்பது அன்றோ நான் விரும்பும் நோன்பு. அப்போது உன் ஒளி விடியல் போல் எழும். விரைவில் உனக்கு நலமான வாழ்வு துளிர்க்கும். உன் நேர்மை உனக்கு முன் செல்லும். ஆண்டவரின் மாட்சி உனக்கு பின் சென்று காக்கும். அப்போது நீ ஆண்டவரை மன்றாடுவாய். அவர் உனக்கு பதிலளிப்பார். நீ கூக்குரல் இடுவாய். அவர் இதோ நான் என மறுமொழி தருவார். உன்னுடைய ஏற்கும் நுகத்தை அகற்றிவிட்டு சுட்டி காட்டி குற்றம் சாட்டுவதையும் பொல்லாதன பேசுவதையும் நிறுத்திவிட்டு பசித்திருப்போருக்கு உன்னையே கையளித்து வறியோரின் தேவையை நிறைவு செய்வாயானால் இருள் நடுவே உன் ஒளி உதிக்கும். இருண்ட உன் நிலை நண்பகல் போல் ஆகும். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. கருவாக மன்னரே கண்டு கொண்ட பாசமே மாறாத நேசரே பரவாத இயேசுவே மறைபொருளை உங்களுக்கு அறிவித்தேன். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம் 2, இறை வார்த்தைகள் 1-5 முடிய. சகோதர சகோதரிகளே, கடவுளை பற்றிய மறைபொருளை அறிவிக்க நான் உங்களிடம் வந்தபோது மிகுந்த சொல் வல்மையுடனோ ஞானத்துடனோ வரவில்லை. நான் உங்களிடையே இருந்தபோது மெசியவாகிய இயேசுவை தவிர, அதுவும் சிலுவையில் அறையப்பட்ட அவரை தவிர வேறு எதையும் அறிய வேண்டும் என்று நினைக்கவில்லை.
நான் உங்கள் நடுவில் வலுவற்றவனாய் மிகுந்த அச்சத்தோடும் நடுக்கத்தோடும் இருந்தேன். நான் பறைசாற்றிய செய்தி ஞானத்தின் கவர்ச்சியான சொற்களில் அமையவில்லை, ஆனால் அது தூய ஆவியின் வல்லமையை எடுத்து காட்டுவதாக அமைந்தது. உங்கள் நம்பிக்கைக்கு அடிப்படை மனித ஞானம் அல்ல, கடவுளின் வல்லமையே. ஆண்டவரின் அருள்வாக்கு. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூயனர் செய்தியிலிருந்து வாசகம். மத்தேயு 5:13 தொடங்கி 16 வரையுள்ள இறைவாக்கியங்கள். மத்தேயு 5:13-16 வரை. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, நீங்கள் மண்ணுலகிற்கு உப்பாய் இருக்கிறீர்கள். உப்பு ஓப்பற்று போனால் எதை கொண்டு அதை ஓர்ப்பு உள்ளதாக்க முடியும்? அது வெளியில் கொட்டப்பட்டு மனிதரால் மிதிபடும், வேறு ஒன்றுக்கும் உதவாது. நீங்கள் உலகிற்கு ஒளியாய் இருக்கிறீர்கள். மலைமேல் இருக்கும் நகர் மறைவாயிருக்க முடியாது. எவரும் விளக்கை ஏற்றி மரக்காலுக்குள் வைப்பதில்லை, மாறாக விளக்குத்தண்டின் மீதே வைப்பர். அப்பொழுதுதான் அது வீட்டிலுள்ள அனைவருக்கும் ஒளி தரும். இவ்வாறே உங்கள் ஒளி மனிதர் முன் ஒளிர்க, அப்பொழுது அவர்கள் உங்கள் நற்செயல்களை கண்டு உங்கள் விண்ணகத் தந்தையை போற்றி புகழ்வார்கள். கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. பாரி
திருத்தந்தையே இறைவா, திருத்தந்தையின் ஆன்ம உடல்நலத்திற்காக மன்றாடுகிறோம். அவர்களின் உடல்நலனை பாதுகாத்து அவர் தம் பணி சிறக்கவும், உலக சவால்களை எதிர்கொள்ளவும், தம் மக்களை மேன்மையாய் வழிநடத்தவும் ஆற்றலை தந்து ஆசீர்வதிக்க வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். பரிவுள்ள இறைவா, பங்கு மக்களின் மன்றாட்டுகளுக்கு இறைவன் தாமே தயவோடு செவிசாய்த்து அவர்கள் எதிர்கொள்ளும் இன்னல்களினின்று விடுவித்து அவர்களின் தேவைகளை நிறைவேற்ற அருள் புரிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இரக்கமுள்ள இறைவா, எங்கள் இளையோருக்காக மன்றாடுகிறோம். இன்றைய சமுதாயத்திற்கு இருள் அகற்றும் ஒளி இவர்கள்தான் என்பதை உணர்ந்து உமது நற்செய்தியை பரப்பிடும் பிள்ளைகளாக இவர்கள் வாழ அருள் புரியுமாறு இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வாழ்வின் வழிகாட்டியான எம் இறைவா, இன்றைய சூழ்நிலையில் தேர்வு எழுத தம்மை தயார் செய்து வரும் அனைத்து மாணவ செல்வங்களையும் உம்மிடம் ஒப்படைக்கின்றோம். நீர் அவர்களுக்கு தேவையான அமைதியான சூழ்நிலையையும், நல்ல ஞாபக சக்தியையும், நல்ல உடல் உள்ள உறுதியாய் தந்திடவும், அவர்கள் சிறப்பாக செயல்பட பெற்றோர்களையும் உதவி செய்யுமாறு அருள் பொழிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். வல்லமையும் ஞானமும் கொண்ட எம் இறைவா, மாந்தரின் அன்பரே, மனித முன்னேற்றத்தில் தன்னலமற்ற சேவையின் மூலம் எங்களின் பங்கை சிறப்பாக ஆற்றிடவும், உலகத் தலைவர்களும் நாட்டு தலைவர்களும் இவ்வுலகில் உம் அன்பின் ஆட்சியை கட்டி எழுப்ப தேவையான அருளை பொழிந்திட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நமது தனிப்பட்ட தேவைகளுக்காக மௌனமாக ஜெபிப்போம். மன்றாடுவோமாக. எங்கள் அன்பான விண்ணக தந்தையே, எங்களுடைய தேவைகள் அனைத்தையும் நம்பிக்கையோடு உமது திருப்பாதத்தில் சமர்ப்பித்திருக்கிறோம். ஆயினும் எங்களுடைய சித்தப்படி அல்ல, உம்முடைய விருப்பத்தின்படியே எமக்கு தேவையானவற்றை மட்டும் நல்குமாறு எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை கெஞ்சி மன்றாடுகிறோம். அன்பென்னும் பலியாக அள்ளித்தரும் நேரம், காணிக்கை தரும் நேரம், கடவுளே உன் திருமுன்னே அன்பென்னும் பலியாக பலியாக அள்ளித்தரும் நேரம். அன்புக்குரியவர்களே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாமல்ல நம் தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்புடையதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புரட்சிக்காகவும் மாற்றிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரையாவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. எங்கள் ஆண்டவரே, எங்கள் காணிக்கைகளை உமது ஆசியால் புனிதப்படுத்தியருள உம்மை வேண்டுகின்றோம். உடல் துன்பங்கள் அனைத்தையும் உமது அன்பின் சுடரால் வென்ற புனித ஜான்தே பிரிட்டோவை போல நாங்களும் உமது அருளால் பற்றி எறிவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள், நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் அல்ல இறைவா, என் ஆளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் மறை சாட்சியான புனித அருளானந்து உமது பெயரை அறிக்கையிட்டு கிறிஸ்துவை பின்பற்றி இரத்தம் சிந்தி மாண்புமிக்க உமது அரும் பெரும் செயல்களை உலகறிய காட்டுகின்றார். இவ்வாறு நீர் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எங்கள் வலுவின்மையில் உமது வல்லமை சிறந்தோங்க செய்து வலுவற்றவர்களை உமது ஆற்றல் மிகு சாட்சிகளாக திகழச் செய்கின்றீர். ஆகவே தூதர் அதி தூதரோடும் அரியணை சூழ்வோர் ஆட்சி புரிவோர் மற்றும் வானக சேனையின் அணிகள் அனைவரோடும் சேர்ந்து நாங்களும் உமது பெருமையின் பண்ணி செய்து முடிவின்றி அக்களித்து பாடுவதாவது. Hosanna, 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 ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுமென உம்மை மன்றாடுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வுதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கிறோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உமை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் திரு அவையின் நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், மறை மாவட்ட நிர்வாக ஆயர் தேவதாஸ் அம்ப்ரோஸ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்துதர்கள், எங்கள் பங்கின் பாதுகாவலர் புனித அருளானந்தர், இவ்வுலகில் உமக்கு உந்தவராக இருந்தோர் ஆகிய புனித அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம்.
உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் எங்கள் ஆண்டவரே, எங்கள் இயேசுவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று அன்று உம் திரு தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்களுடைய பாவங்களையும் பலவீனங்களையும் பாராமல், எங்களுடைய குற்றங்கள் குறைகளை கண்ணோக்காமல், எங்கள் ஒவ்வொருடைய விசுவாசத்தையும் உம் மீது நாங்கள் வைத்திருக்கும் அன்பையும் நம்பிக்கையுமே கண்ணோக்கி, எங்களுக்கு சமாதானத்தையும் ஒற்றுமையும் சந்தோஷத்தையும் உடல் உள்ள நலத்தையும் தந்துள்ள திருவுளம் கொள்வீராக என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்னாலும் இருப்பதாக, மன மகிழ்வோடு ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோமாக. இதோ இயேசு கிறிஸ்து இறைவனுடைய செம்மறி, உலகத்தின் பாவங்கள் அனைத்தையும் போக்குபவர். நமது நற்செய்தி அறிவிப்பு பணியிலே நம் உடனிருந்து நம்மை திடப்படுத்தி வழிகாட்டுபவர் இவரே. இவர் தரக்கூடிய இந்த திருவிருந்துக்கு அழைக்கப்பட்ட நாம் அனைவரும் பேறு பெற்றோர். இதயம் அருகில் அமர்வாயின்றே
இறைவா வருவா இங்கே, இதயம் அருகில் அமர்வா இன்றே, இறைவா இறைவா வருவா இங்கே, இதயம் அருகில் அமர்வா இன்றே. என் தெய்வமே, நம்முடைய பங்கின் பாதுகாவலர் புனித அருளானந்தருடைய பெருவிழாவை கடந்த பத்து நாட்கள் சீரும் சிறப்புமாக ஆண்டு பெருவிழாவை கொண்டாட இறைவன் நமக்கு அருள் கூர்ந்திருக்கிறார். எனவே அவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். வல்லமையான தேவன் நம்மை எத்தனையோ விதமான தடைகள் இருப்பின் நம்மை சிறப்பாக வழி நடத்தியிருக்கிறார். நம்முடைய மக்களாகிய நமக்கு ஆசிரியை வழங்கியிருக்கிறார். எனவே எல்லாமல்ல இறைவனுக்கு மூவொரு கடவுளுக்கு நன்றி செலுத்துவோம். நம்முடைய புனிதருக்கும் நன்றி செலுத்துவோம். அவருடைய பரிந்துரையின் வழியாக கடந்த ஆண்டு முழுவதும் நம் ஒவ்வொருவருடைய குடும்பத்திற்கும் பங்கின் வளர்ச்சிக்கும் பெற்ற எண்ணற்ற நன்மைகளுக்காக நாம் நன்றி செலுத்துவோம். இந்த நிகழ்வு நடைபெற உதவி செய்த எல்லா குடும்பங்களுக்கும் சகோதர சகோதரிகளுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிக்கிறேன். நம்முடைய பங்கு இந்த விழா நடைபெற எனக்கு ஒத்துழைப்பு கொடுத்த நல்ல முறையில் செய்ய நான் சொல்லக்கூடிய வழிகாட்டில் நடைபெற்ற உதவிய நிதிக்குழு செயலர் திரு சார்ல்ஸ் டிக்கன் அவர்களுக்கும் அந்த நிதிக்குழு உறுப்பினர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிக்கிறேன். பங்கு பேரவையுடைய துணைத் தலைவர் திரு அலங்காரம் அவர்களுக்கும், செயலர் திரு ஜான் அவர்களுக்கும், துணை செயலர் செல்வி ரிச்சர்ட் அவர்களுக்கும், பங்கு பேரவை உறுப்பினர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிக்கிறேன். எல்லா நிகழ்வையும் நோட்டீஸ் அடிப்பதிலிருந்து எல்லாம் திட்டமிட்டு செய்ய எனக்கு பேருதவியாக இருந்த நம்முடைய பங்கு அலுவலக பொறுப்பாளர் திரு புருட்டோ அவர்களுக்கும், அன்பிய தொடர்பாளர் திரு ராபர்ட் கிளைவ் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிக்கிறேன். இந்த நிகழ்வு நடைபெற எல்லா அன்பிய உறுப்பினர்களுக்கும் அன்பிய பிரதிநிதிகளுக்கும் என்னுடைய சிறப்பு மிக்க நன்றியை தெரிவிக்கிறேன். செவேரியார் அன்பியம் ஆரோக்கிய மைக்கேல்ராஜ், ஃப்ரின்சி ஃப்ளோமினா சின்னம்மாள், புனித வனத்து சின்னப்பர் அன்பியம் ஜான் செபாஸ்டின் அமலா ஷீலா, தூய காணிக்கண்ணி அன்பியம் ஜான்சன் சீலன் மேரி டயானா ஆரோக்கியராஜ், பிரான்சிஸ் சேவி அசிசியார் அன்பியம் அந்தோனி சேகர் சுமதி விக்டோரியா, இங்யாசியார் அன்பியம் ஆரோக்கியராஜ் ஜெவமாலை மேரி ஜோசப், தூய அமலன்னை அன்பியம் அருளானந்தன் லூர்து மேரி ஸ்டெல்லா, புனித அந்தோனியார் அன்பியம் திவ்யநாதன் அனன்சியா ராணி சைமன், புனித ஜான் போஸ்கோ அன்பியம் சேவியர் ஜெசிந்தா ஒலிம்பியால், அருளானந்தர் அன்பியம் ஜோசப் ஜெய்சீலன் புஷ்பா ஜஸ்டின், தூய பாத்திமான் அன்பியம் ஜெயராஜ் நெல்சன் போத்தின் மேரி அமல ஜெரம், திரு இறுதி ஆண்டவர் அன்பியம் அப்ரகாம் ஆரோக்கியராஜ் ஆரோக்கிய பவுலா மெட்டில்டா, புனித சூசையப்பர் அன்பியம் அருள் பிரகாஷ் கிளாடிஸ் ராபர்ட் கிளை, தூய சகாய் அன்னை அன்பியம் அந்தோனி ஜெயராஜ் ஜெயா கீதா மேரி, தூய கார்மெல் அன்னை அன்பியம் சுகந்தி ஜோதி கேத்ரின் பாட் புருட்டோ, ஜெய்சீலன் சுகந்தி ஜோதி கேத்ரின் நல்லாயின் அன்பியம் பாட் புருட்டோ பூங்குழலி பிரான்சிஸ் சேவியர், புனித தோமையார் அன்பியம் ஜெரால்டு ரெமோ ஜென்மராக்கினி ரோசாலி, புனித பொன் செபஸ்தியார் அன்பியம் ஜோசப் சகாய குமாரி தனநான்சி, தூய வியாகுலனை அன்பியம் ஆண்ட்ரூ சகாய் ரிச்சர்ட் மேரி கேத்ரின், தூய அடைக்கலனை அன்பியம் அலெக்சாண்டர் சில்வியா ஜூலி, தூய விண்ணேற்பண்ணை அன்பியம் சம்பூர்ண பவுல்ராஜ் சமணசு மேரி லூர்து மேரி, தூய ஜெயமாலை என்னை அன்பியம் சார்ல்ஸ் டிக்கன்ஸ் ரூபி எஸ்தர், கிறிஸ்தரசர் அன்பியம் செபாஸ்டின் லாரின் கேத்ரின் ஜான்சி, புனித அண்ணாள் அன்பியம் செல்வராஜ் நிர்மலா சகாய மேரி, தூய ஆரோக்கியன்னை அன்பியம் ஆண்டன் ஜெயக்குமார் மேரி தனுசியா மெலானி, குழந்தையஸ் அன்பியம் அந்தோனி தாமஸ் கிளாடின் புஷ்பம் ஜோதி மேரி, ஆரோக்கியன்னை அன்பியம் பி பொருளாளர் கலாமேரி இவர்களுக்கும் என்னுடைய சிறப்பு மிக்க நன்றியை நான் தெரிவிக்கிறேன். இவர்களுடைய ஒத்துழைப்போடு அந்த அன்பியத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு குடும்பமும் ஒவ்வொரு நாளும் குறிக்கப்பட்ட நிகழ்விலே பங்கு பெற்றதற்காக நன்றி செலுத்துகிறேன். அத்தோடு சபை சங்கங்கள்
திருதய சபை திருமதி கிளாடிஸ், பிரான்சிஸ்கன் மூன்றாம் சபை திருமதி ஆரோக்கிய மேரி, மரியாயின் சேனை திருமதி பவுல், வின்சந்தே பவுல் சபை அந்தோணி தாமஸ், மாதா சபை இளம் பெண்கள் இயக்கம் செல்வி ஜாஸ்பின், ஜான் புருட்டோ சேவை மையம் பேட்ரிக், மறைக்கல்வி பணிக்குழு வின்சர் கென்னடி, புனித அருளாந்தர் இளைஞர் இயக்கம் ராஜேஷ், தன்னார்வ தொண்டு பணி இயக்கம் கொன்சல்வாஸ் திரு ஆரோக்கியம், கிறிஸ்தவ தொழிலாளர் இயக்கம் இயேசுதாஸ் வில்லியம், இந்திய கிறிஸ்தவ மறுமலர்ச்சி இயக்கம் ஜெகநாதன், பாடகர் குழு ராஜா பிராங்க்லின், பாடகர் குழு ஒவ்வொரு உறுப்பினர்களும், மூத்த பாடகர் குழு உறுப்பினர்களும், வளரும் பாடகர் குழு உறுப்பினர்களும், முதன்மையான பாடகர் குழு உறுப்பினருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிக்கிறேன். புனித வனத்து சின்னப்பர் கிளைக்கோயிலுடைய பொறுப்பாளர் திரு வினோத் அவர்களுக்கும், பொன் செபஸ்தியார் கிளைக்கோயில் பொறுப்பாளர் தேசிங்ராஜன் அவருக்கும், அந்தோணியார் கிளைக்கோயில் பொறுப்பாளர் திரு தீவியநாதன் அவர்களுக்கும், சக்தி நிறை செபஸ்தியார் கோயில் பொறுப்பாளர் திரு சேவியர்களுக்கும், கிறிஸ்தரசர் கிளைக்கோயில் பொறுப்பாளர் திரு பிரகாஷ் அவர்களுக்கும், அன்பியங்களின் ஒருங்கிணைப்பாளர்கள் திருமதி அசுந்தா மேரி, திரு ஆரோக்கியராஜ் மைக்கேல் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிக்கிறேன். தேர் அலங்காரம் சிறப்பாக நடைபெற உதவி செய்த திரு அலங்காரம் தொழிலாளர் இயக்க உறுப்பினர்கள் திரு மார்க்கஸ், திரு வில்லியம், வின்சென்ட், திரு ராஜேஷ், திரு டோம்னிக், திரு வினோத், புனித ஆரோக்கிய அன்னை பாத யாத்திரை குழுவினர், அடைக்கல் அன்னை அன்பிய உறுப்பினர்கள் குடும்பங்களுக்கு நம்முடைய நன்றியை தெரிவிக்கின்றோம். வழிபாட்டு குழுவை சிறப்பாக நடைபெற உதவி செய்த திரு ஸ்டீஃபன் அவர்களுக்கும் நம்முடைய நன்றியை தெரிவிக்கிறோம். பீட பலிபீட சிறுவர்களுக்கும், அவர்களை வழி நடத்துகின்ற ஆலய வழிபாட்டுகளுக்கு உதவி செய்கின்ற திரு கென்னடி அவர்களுக்கு உதவி நன்றி செலுத்துகின்றோம். நம்முடைய இந்த ஒவ்வொரு நிகழ்விலும் நமக்கு உதவியாக இருக்கின்ற மரியின் ஊழிய சபை அருள் சௌரியர் ஒவ்வொருவருக்கும் நம்முடைய நன்றியை தெரிவிக்கின்றோம். ஒளி ஒளி அமைப்புக்கு உதவி செய்த திரு வினோத், திரு டோம்னிக் அவர்களுக்கு நம்முடைய நன்றியை தெரிவிக்கின்றோம். இந்த புதிதாக நம்முடைய ஆலயத்திலே தேர் கொண்டு செல்ல பட்டறை செய்ய உதவி செய்த திரு குமார் இன்ஜினியர் அவர்களுக்கும், அதற்கு எல்லா காரியங்களுக்கும் முதன்மையாக இருந்து உதவி செய்த, காலத்தை நேரத்தை பார்க்காத உதவி செய்த திரு வினோத் அவர்களுக்கும், திரு சார்ல்ஸ் அவர்களுக்கும் நம்முடைய நன்றியை தெரிவிக்கின்றோம். இந்த ஆலயத்தினுடைய எல்லா அலங்காரங்களையும் செய்த ஜான் புருட்டோ இளைஞர் இயக்க உறுப்பினர்களுக்கும், சேவை மைய உறுப்பினர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிக்கிறேன். இந்த இரவு பகிர் உணவு நல்ல முறையில் செய்ய உதவிய ரெக்ஸ், வில்ஃப்ரெட், சந்திரன், ராபர்ட், ஜான், ஜஸ்டின், ஜானி, ஜான் இளைஞர் மன்ற உறுப்பினர்கள், தன்னார்வ தொண்டர்கள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிக்கிறேன். தேர்பவனி நல்ல முறையிலே ஒழுங்காக வருவதற்கு வழி நடத்திய செல்வம், ஜஸ்டின், ஜான் அவர்களுக்கும் நன்றியை தெரிவிக்கின்றேன். இந்த பேண்ட் வாத்தியத்தை நல்ல முறையிலே நமக்கு இசைத்து வழி நடத்திய சகோதரர்களுக்கு நம்முடைய நன்றியை தெரிவிக்கிறேன். தேர்பவனியில் இறைவாஸ்தையை வாசிக்க உதவி செய்த ஸ்டீஃபன் பிரகாஷ் அவர்களுக்கு நம்முடைய நன்றியை, பாடகர் குழுவினருக்கும் நம்முடைய நன்றியை தெரிவிக்கிறேன். தேர்பவனியிலே அந்த முன்னுரையை, சிறப்புமிக்க உரையை தயார் செய்த திருமதி டெல்சி புருட்டோ அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிக்கின்றேன். கோயில் காவலர்கள் திரு சிமியோன், திரு கிருஷ்ணன் அவர்களுக்கு நம்முடைய நன்றியை தெரிவிக்கிறேன். இந்த சிறப்பு உணவுக்காக அரிசி வழங்கிய திரு சுயப்பிரகாசம் குடும்பத்தாருக்கு நம்முடைய நன்றியை தெரிவிக்கிறேன். இந்த தேர் நாட்களிலே தேருக்கு பூ உபயம் செய்த திரு கொன்சல்வாஸ், திரு வில் சிங்கராயர், திரு வில்ஃப்ரெட் அவர்களுக்கு நம்முடைய நன்றியை தெரிவிக்கின்றேன். இந்த நிகழ்வுக்கு நன்கொடை கொடுத்த ஒவ்வொருவருக்கும் நன்றி செலுத்துகிறேன். தொடர்ந்து 10 நாட்களும் நம்முடைய ஆலய வளாகத்தை தூய்மை செய்ய உதவி செய்த பெரிய நாயகம் என்ற பெனாஜி அவருக்கும், இதற்கு தூய்மைப்படுத்த ஏதோ மாநகராட்சியை சந்தித்து உதவி பெற்றுத்தந்த பாஸ்டின் அவர்களுக்கும், லூயிஸ் அவர்களுக்கும் நம்முடைய நன்றியை தெரிவிக்கின்றேன். இந்த சுத்தம் செய்த மாநகராட்சி ஊழியர்களுக்கும், நமக்கு நேற்று பாதுகாப்பு வழங்கிய காவல்துறையினருக்கும் நம்முடைய நன்றியை தெரிவிக்கின்றேன். தேர்பவனியிலே இந்த தட்டு வண்டியை உபயம் செய்த கண்ணன் அவர்களுக்கும், வாழை மரத்தை உதவி செய்த உபயமாக செய்த சூரிய பிரகாஷ் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிக்கிறேன். அன்னையுடைய தேர் வருவதற்கு பட்டறை வழங்கிய சுந்தர் ஆசிர் அவர்களுக்கும் நம்முடைய நன்றியை தெரிவிக்கின்றேன். அதிதூதர் மைக்கேல் தேரை
இழுத்து வந்த ஜான்சன் செபாஸ்டின் இன்ஃபன்ட் ஜோக்கின் அவர்களுக்கும் அன்னை மரியாளின் தேர்பவனியை இழுத்து வந்த தேரை திரு வினோத் பா ஆரோக்கியன்னை வேளாங்கனி மாதா பாத யாத்திரை குழுவினர் வினோத் திரு ஆரைக்கும் சைமன் டோம்னிக் திரு அஜய் ஃபெலிக்ஸ் அருள் அவர்களுக்கு நம்முடைய நன்றியை தெரிவிக்கிறேன். புனித அருளாந்த தேரை இழுத்து வந்த தொழிலாளர் இயக்க உறுப்பினர்கள் ராஜேஷ் ஜெயசீலன் நெல்சன் கிளெமெண்ட் அண்டோனி பிரான்சிஸ் விமல் செல்வராஜ் மாசில் வின்சென்ட் அவர்களுக்கு நம்முடைய நன்றியை தெரிவிக்கின்றேன். இந்த நாட்களிலே இந்த 10 நாட்களும் நாம் யூடியூபிலே பார்ப்பதற்கு நமக்கு ஒவ்வொரு நாளும் இதை ஒளிப்படம் பிடித்து நமக்கு வழங்க இருக்கின்ற பவர் ஆஃப் காட் உரிமையாளர் திரு ஆனந்த் அவர்களுக்கும் நமக்கு பல வழிகளிலே உதவி செய்கின்ற ஸ்டீஃபன் அவர்களுக்கும் நம்முடைய நன்றியை நான் தெரிவிக்கிறேன். இந்த நிகழ்விலே யாராவது நான் விட்டிருந்தால் உங்கள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய சிறப்பு மிக்க நன்றியை தெரிவிக்கிறேன். நிறைவாக வருகின்ற ஒவ்வொரு நாள் வருகின்ற குருக்களுக்கு உணவு தயாரித்து வழங்கிய எங்களுடைய சமையல்கார அம்மா பூமா அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிக்கிறேன். ஒவ்வொரு குடும்பத்தாருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஒவ்வொரு சபைக்கும் சங்கங்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிக்கிறேன். இதிலே நன்கொடை கொடுத்த ஒவ்வொருவர்கள் ஒவ்வொருவருக்கும் ஜபித்தவர்கள் உற்சாகப்படுத்தியவர்கள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிக்கிறேன். தொடர்ந்து ஆண்டவர் நம்மை நம்முடைய புனிதர் பரிந்துரையால் நம்மை வழிநடத்துவார் என்ற உணர்வோடு இந்த நிகழ்விலே தாராளமாக முழுமையாக பங்கு பெற்ற ஒவ்வொருவருக்கும் அன்பிய குடும்பங்களுக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவிக்கிறேன். நம்முடைய அன்பு அழைப்பை ஏற்று இன்று புனித அருளாந்தருடைய வாழ்வு செயல்பாடுகள் இன்று சாத்தியமா என்பதை நமக்கு சிறப்புமிக்க மறைமுறை வழங்கி இந்த திருப்பலியை ஒப்பு கொடுத்து நமக்காக ஜபித்தவர் பொன்மலை வட்டார அதிபர் பங்கு தந்தை அருள் தந்தை சகாய ஜெயக்குமார் அவர்கள். தந்தை அவர்கள் அவருடைய வாழ்விலே நிறைய கல்விக்கூடங்களுக்கு நிர்வாகியாகவும் தலைமை ஆசிரியராகவும் பணியாற்றியிருக்கிறார். சிறப்பாக அவர் ஆர்சி மேல்நிலைப்பள்ளி கீரனூர் ஆரோக்கிய மாதா மேல்நிலைப்பள்ளி நசரே தோமையார் மேல்நிலைப்பள்ளி ஆகிய திருஹிருதய ஆண்டவர் மேல்நிலைப்பள்ளி பொன்மலைப்பட்டி போன்ற கல்விக்கூடங்களிலே தலைமை ஆசிரியராக நிர்வாகியாக பணியாற்றி சீரும் சிறப்புமாக மக்களுடைய குறிப்பாக பிள்ளைகளுடைய கல்வி நலனிலே முழுமையாக பங்கு பெற்றிருக்கிறார். இப்போது பங்கு தந்தையாக கடந்த ஓராண்டுகளாக இவர் பணியாற்றி கொண்டிருக்கிறார். நம்முடைய அழைப்பை ஏற்று வந்த தந்தையவர்களுக்கு உங்கள் சார்பாக என்னுடைய சார்பாக உதவி பங்கு தந்தை சார்பாக நிதிக்குழு சார்பாக பங்கு பேர்வை சார்பாக நம்முடைய வாழ்த்துக்களை நன்றியும் நாம் கைத்தட்டி தெரிவிப்போம். நம்முடைய நன்றியை தெரிவிக்கும் வண்ணம் பங்கு பேரவையுடைய துணை செயலர் ரிச்சர்ட் அவர்கள் பொன்னாடை அணிவித்து நம்முடைய வாழ்த்துக்களை நன்றியும் தெரிவிப்பார்கள். அருள்பணி அமர்ராஜ் அவர்கள் நமது பங்கிற்கு நாம் அழைத்த பொழுதெல்லாம் நமக்கு உதவி செய்திருக்கிறார்கள். இந்த பெருவிழா சிறப்பாக அமைய நம்மோடு இணைந்து செயல்பட்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு நமது நன்றியை தெரிவித்து கொண்டு அவர்களுக்கு பொன்னாடை அணிவிக்க திரு நிதிக்குழு செயலாளர் திரு டிக்சன் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். இந்த விழாவிற்கு பங்கு தந்தையோடு இணைந்து செயல்பட்ட உதவி பங்கு தந்தை அவர்கள் நமது பங்கிற்கு புதிதாக வந்து நம்மோடு இணைந்து பல காரியங்களை நம்மோடு சில ஆலோசனைகள் கொடுத்து சிறப்பாக நடத்தியிருக்கிறார். உதவி பங்கு தந்தை அவர்களுக்கு பங்கு பேரவை செயலாளர் திரு ஜான் அருளானந்தம் அவர்களை பொன்னாடை போர்த்து அன்புடன் அழைக்கின்றேன். பங்கு திருவிழா சிறப்பாக நடைபெற்றது எல்லாரும் அறிந்ததே. இந்த பங்கு திருவிழா மிக மிக சிறப்பாக அமைவதற்கு முழு முதற் காரணமாக இருந்தவர் நமது பங்கு தந்தை அவர்கள்.
நமது பங்கு தந்தை அவர்களை நான் உங்களுக்கு அவர் செய்த செயல்களை நினைவூட்ட தெரியப்படுத்த அல்ல, எல்லாத்துக்கும் தெரியும், எல்லாரும் அவரை அனுபவித்துக்கிட்டு வந்து வருகிறோம். அதனால் நினைவூட்ட ஒரு சில காரியங்களை மட்டும் நினைவூட்ட நினைக்கிறேன். தந்தை அவர்கள் வந்த அந்த 3 ஆண்டுகளில் ஒரு தேராக இருந்ததை, ஆனால் இது 3 தேராக இழுக்கணும், ஒரு 15 ஆண்டுகளுக்கு முன்பாகவே நம்மோடு இருந்தவர்கள் என்னிடம் கூறினார்கள். கூறினவர் திரு எட்வின் அவர்கள் என்னிடம் கூறுவார், ஆனால் நம்ம எட்வின் நம்மோடு இல்லை. அண்ணா 3 தேர் இழுக்கணும்ண்ணா, எல்லா கோயிலில் இருக்குது, நம்ம மட்டும் செய்வோம்னு சொன்னேன். ஆனால் தமது பங்கு தந்தை அவருக்கு வந்த உடனே 3 தேராக இருப்பதற்கு வாய்ப்பு கிடைத்தது, அதை நம்ம பங்கு தந்தை நிறைவேற்றியிருக்கிறார்கள். ஒவ்வொரு மாதமும் கிறிஸ்தரசரி கிளை கோவிலிலும் ஆரோக்கிய அன்னை கிளை கோவிலிலும் திருப்பலி நிறைவேற்ற ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். ஒவ்வொரு திங்கக்கிழமையிலும் நற்கருணை ஆராதனைக்கு வழிவகை செய்து நற்கருணை ஆராதனை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு மாதமும் கல்லறை தோட்டத்தில் உத்தரிக்க நிலை ஆன்மாக்களுக்காக ஜெபிக்க கல்லறை தோட்டத்தில் திருப்பலி நிறைவேற்றியிருக்கிறார்கள். இவ்வாறு இந்த நமதுக்கு ரொம்ப நாள் ஆசையாகிய தேர் பட்டறை செய்ய புது பட்டறை செய்திருக்கிறார்கள். இன்னும் அடுக்கிக் கொண்டே போகலாம். அனைத்தையும் செய்து இந்த விழாவை மிக மிக சிறப்பாக செயல் வடிவம் கொடுத்த நமது பங்கு தந்தை அவர்களுக்கு நாம் அனைவரும் சேர்ந்து நன்றி சொல்லுவோம். சத்தமா எல்லாரும் சேர்ந்து நன்றி நன்றி சொல்லுங்க. நன்றி நன்றி நன்றின்னு சொல்லுங்க. நன்றி சொல்லுவோம். தந்தை அவர்களுக்கு நன்றி. தந்தை அவர்களுக்கு நமது பங்கின் ஒவ்வொருவர் சார்பாக அனைத்து கரங்களும் இணைந்து பொன்னாடை போர்த்துவதற்காக உங்கள் கரங்களாக நான் இணைந்து அவருக்கு பொன்னாடை போர்த்துகிறேன் பலத்த கரவழிகளோடு. எங்களை இந்நாளும் வழி நடத்துகின்ற அன்பு தகப்பனே, கடந்த 10 நாட்களாக எம் புனிதரின் பரிந்துரையின் வழியாக நீர் எங்களுக்கு கொடுத்த எல்லா கொடைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய பங்கில் இருக்கின்ற ஒவ்வொரு குடும்பத்திற்கும் நீர் கொடுத்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். எல்லா அன்பிய பொறுப்பாளர்கள் வழியாகவும் பங்கு பேரவை நிதிக்குழு பக்த இயக்கங்கள் சபைகள் ஒவ்வொன்றின் வழியாகவும் நீர் செய்த அனைத்து நன்மைகளுக்கும் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, தொடர்ந்து வருகின்ற நாட்களிலே எம் புனிதரை போன்று நாங்கள் உம்மீது ஆழமான நம்பிக்கை கொண்டு எப்போதும் உண்மைக்காக நீதிக்காக உழைக்கக்கூடியவர்களாக இறைவார்த்தை அறிவிக்கக்கூடியவர்களாக வாழ்ந்து காட்டக்கூடியவர்களாக எங்களுக்கு ஒவ்வொருவருக்கும் வரம் தாரும். இதை எங்களுடைய ஒவ்வொரு குடும்பத்திலும் சமாதானமும் நீடி ஆயிலும் நல்ல சுகத்தையும் வளமையும் செழுமையும் கொழுமையும் கொடுத்து எங்களை காப்பீராக. எந்த நோயும் தீண்டாதிருக்க நீர் அருள் புரியும் ஆண்டவரே. இதோ நோயால் அவதிப்பட்டு கொண்டிருக்கின்ற ஒவ்வொருவரையும் இதய நோயால், புற்றுநோயால், சிறுநீரக கோளாறால், இன்னும் பல்வேறு விதமான முடக்கு வாத நோயால், தோல் வியாதியால் பாதிக்கப்பட்ட, நரம்பு தளர்ச்சியினால் பாதிக்கப்பட்ட ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதியும் மருத்துவமனையில் சிகிச்சை பெறுகின்ற நடராஜனை ஒப்பு கொடுக்கிறோம். இதோ இந்த சுவாச கோளாறு நோயால் பாதிக்கப்பட்டிருக்கின்ற மேத்யூ ஜான் பிரிட்டோவை ஒப்பு கொடுக்கிறோம். லூர்து ராஜை ஒப்பு கொடுக்கிறோம். ஜான்சி ராணியை ஒப்பு கொடுக்கிறோம். பெரிய நாயகத்தை ஒப்பு கொடுக்கிறோம். இதோ இந்த லண்டனில் இருக்கின்ற இந்த ஆரோக்கிய நாயகியை ஒப்பு கொடுக்கிறோம். நீரே ஆசீர்வதித்து இவர்களுக்கு சுகம் கொடுப்பீராக. இதோ பிறவிலை நடக்க முடியாமல் உம்முடைய வல்லமையால் நடந்து கொண்டிருக்கின்ற இதோ ஃப்ரெட்ரி என்ற சிறுவனையும் ஒப்பு கொடுக்கிறோம். சுகப்படுத்தும் அவன் நல்ல முறையில் நடக்க நீர் அருள் புரியும். ஆண்டவரே, உம்முடைய ஆற்றலால் தாய்மை பேர் அடைந்திருக்கின்ற தாய்மார்களை ஒப்பு கொடுக்கிறோம். நீரே சுகப்படுத்துவீராக. உம்முடைய வல்லமை கிருபையால் ஒவ்வொருவருக்கும் நீர் நலத்தையும் அவர்கள் நல்ல முறையில் பிள்ளைகளை பெற்றெடுக்கக்கூடிய கிருபையும் தந்து வழிநடத்தமை கெஞ்சி கேட்கிறோம். இதோ இந்த திருவிழா நாட்களில் எனக்கு இன்னும் திருமணமாகவில்லை, இதோ எங்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லை, எங்களை கடவுள் சோதிக்கிறார் என்று வேதனையோடு இருக்கின்ற குடும்பத்தாரை ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய ஆற்றலால் அவர்கள் குழந்தையை பெற்றெடுக்க, இதோ திருமணமாகாமல் இருக்கின்ற ஒவ்வொருவருக்கும் திருமண காரியம் நடைபெற நீரே அருள் புரிய உம்மை கெஞ்சி கேட்கிறோம்.
இதோ நாங்கள் கையிட்டு செய்கின்ற இந்த வாரம் செய்கின்ற ஒவ்வொரு காரியத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆசீர்வதியும் இந்த வாரம் பிறந்த நாட்களையும் திருமண நன்னாட்களையும் கொண்டாடுகின்ற ஒவ்வொருவரையும் தயவாய் ஆசீர்வதித்து வழிநடத்தும். இந்த வாரம் நாங்கள் செய்கின்ற தொழிலையும் வியாபாரத்தையும் எங்களுடைய பயணத்தையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவீராக. உம்முடைய பரிசுத்த கரம் எப்போதும் எங்களோடு இருப்பதாக. இவற்றையெல்லாம் உம்முடைய ஆற்றல் நிறைந்த நாமத்திலே கெஞ்சி கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். பிரியமானவர்களே, இன்று சிறப்பு செய்த அன்பியங்கள் புனித கார்மேல் அன்னை அன்பியங்கள், வியாகுல அன்னை அன்பியங்கள், திருகிருதி ஆண்டவர் அன்பியம் குடும்பங்களுக்கு நாம் கைத்தட்டி நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவிப்போம். இன்றைய நாளிலே ஒவ்வொரு நாளும் காலை 5 மணிக்கே வந்து இந்த ஆலய வளாகத்தை தூய்மைப்படுத்துகின்ற மேரி என்கின்ற ஆயாம்மா அவர்களுக்கும், அவரோடு இணைந்து பணியாற்றுகின்ற ஆயாம்மா அவர்களுக்கும், நம்முடைய ஆலயத்தை தூய்மை செய்கின்ற சகோதரிகளுக்கும் நம்முடைய நன்றியை சிறப்பாக நாம் தெரிவிப்போம். அத்தோடு இந்த வழிபாட்டிலே ஒவ்வொரு நாளும் எந்த சிந்தனையில் மறைவுரை ஆற்ற வேண்டும் என்று நாங்கள் கலந்துரையாடல் செய்யும்போது ஆவியானவரை மையம் கொண்டு நாம் அவருடைய ஆற்றலை பெறக்கூடிய இந்த கருத்துக்கள் மைய பொருளை வைக்க வேண்டும் என்று பரிந்துரை செய்து அதற்கு திட்டமிட்டு தயாரித்து கொடுத்த மெசியா ஜபக்குழு பொறுப்பாளர் திரு ஞானப்பிரகாசம் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை நாம் கைத்தட்டி நாம் தெரிவிப்போம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்கள் ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு நாளும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. என்னாலும் இறைவன் நம்மோடு என்ற உணர்வோடு மகிழ்வாய் சென்று வாழ்வோம். வாழ்வின் பலி தொடர்கின்றது. மரப நாட்டு மாணிக்கமே அருளானந்தரே, மண்ணுலகில் வாழ்ந்த மாமுனியே, மனிதர்கள் புனிதராய் மாற இன்னுயிரை தந்தவரே, அருள் என்றும் எமக்கு வேண்டும் ஐயா.